மகாபிரிவாச்சரணம் சங்கராபுர குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு தலைமுடி. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையே தலைமுடியை பராமரிக்க முடியலையே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். நேற்று கூட ஒரு மாமி கேள்வி கேட்டிருந்தா, முடியை அடர்த்தியாக கருக்கருகருன்னு அழகாக நெருக்கு நெருக்கமாக நீட்டாக நல்லா வளர்க்குறது எப்படி அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேட்டிருந்தா. இந்த தலைமுடி பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, ஸ்திரீகளுக்கும் இருக்குது, புருஷாளுக்கும் இருக்குது. ஓவராலாகவே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம பெரியவாளுக்கெல்லாம் முடி நன்னாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வியல் முறை இந்த லௌகீகத்தில் கலந்ததனுடைய விளைவு தலைமுடியில் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது. அப்போது தலைமுடியை எப்படி பராமரிக்கிறது? முதல் தலைமுடியை பராமரிக்கிறதுல முதல் அடிப்படையான விஷயம் என்னென்னா, வாரத்தில் ரெண்டு நாள் நிச்சயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது தவிர்க்கவே கூடாது. இன்றைக்கி நாம் யாருமே வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை, மாதத்தில் ரெண்டு நாள் கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற ஒரு பழக்கமே நம்மளுடைய தர்மத்திலேருந்தே விட்டு போயிடுது. ஏன் வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தானா, உஷ்ணத்தை அது சமநிலைப்படுத்துது, தேவையில்லாத வெப்பத்தை உடம்பு உருவாக்காது. இப்போது தலைமுடி கொட்டுறது அப்படின்னா வெப்பம் அதிகமாகிடுதுன்னு அர்த்தம். தலைமுடி கொட்டுதுனாலே வெப்பம் உடம்பில் அதிகமாகிடுது, தேவையில்லாத வெப்பம் கூடின்ட்டுருக்குன்னு அர்த்தம். முதல்ல உடம்பு வெப்பம் அதிகமாக கூடும் பொழுது முதல் நிலையில் என்ன பண்ணணும்னா வெள்ள முடியாக மாற்றும், கருப்பு முடியை வெள்ள முடியாக மாற்றும். அது ஃபஸ்ட்டு வார்னிங், வார்னிங்லேயே ஃபஸ்ட்டு வார்னிங். அப்போ இந்த மாதிரி நீ இயற்கைக்கு எதிரான வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டுருக்க, அதனுடைய அடையாளமாக வெள்ள முடியை காமிச்சிட்ருக்கேன், அதனால் நீ வந்து சீக்கிரமாக இயற்கைக்கு திரும்புன்னு அர்த்தம், அதுக்கான அர்த்தம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை பற்றி கவனிக்கிறதே கிடையாது. வெள்ள முடி வந்த உடனேவே, வெள்ள முடி ஏன் வருதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய குளிர்ச்சியை உரியறதுக்காக அந்த வெள்ள முடி வருது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியை உரியறதுக்காக முடி வெள்ள முடியாக மாறுது. அதை நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி சாயம் போடுறோம், டை அடித்து அதை திருப்பி கருப்பாக்கிக்கிறோம். சில பேருக்கு குழந்தைகளில் வருது. இன்றைக்கி வந்து 20 வயசு 22 வயசில் இருக்கிறவா குழந்தைகளுக்கே நரைச்ச முடி வந்துடுது. ஒரு காலத்தில் 40 வயசு 35 வயசு 40 வயசுனா தான் முடி நரைக்கும். இன்றைக்கி வந்து வாழ்வியல் முறையில் எவ்வளோ தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 20 22 காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் முடி நரைச்சி போயிடுறது. ஏன் காரணம் தெரியலன்னா, அதுக்கு காரணம் வாழ்வியல் தவறு, குறிப்பாக தூக்கத்தில் பண்ணுற தவறு. யார் ஒருத்துவா ராத்திரி கண் முழிக்கிறாளோ அவளுக்கு சீக்கிரமாக முடி கொட்டும், சீக்கிரமாக நரைச்ச முடி வந்துடும். அப்போ ராத்திரி தூக்கத்தை ஒழுங்குபடுத்தினாலே முடியை பராமரிச்சிட முடியும். ஏன்னா வெப்பம் கூடுதல் தான் முடி நரைக்கிறதுக்கோ முடி கொட்டுறதுக்கோ அடிப்படை காரணமாக இருக்கு. அப்போது வெப்பத்தை நாம் வந்து கண்டிப்பாக பராமரிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முதல் விஷயம், கண்டிப்பாக ஸ்திரீகளாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், புருஷாளாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, தினமும் தலையில் தேங்காய் எண்ணெய் வைக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், தேங்காய் எண்ணெய் வைக்கிற பழக்கத்தையே நம்ம அடியோடு எடுத்துட்டோம். அழகாக இல்லை, எண்ணெய் வடிகிறது, ஆயிலி ஃபேஸ், இப்படி பல காரணங்கள் சொல்லி தேங்காய் எண்ணெயை வைக்கிறது கிடையாது. நம்ம கேரள தேசத்தில் இருக்கிறவா எல்லாருடைய முடியும் பாருங்கள், கருப்பாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், திக்காக இருக்கும். காரணம் என்னென்னா, அவள் தேங்காய் எண்ணெயுடைய பயன்பாடுகள் உணவுலேயும் சரி வெளியில் எக்ஸ்டீரியர்லேயும் சரி பயன்படுத்துறதுனுடைய காரணம் தான். அதனால் நிச்சயமாக நல்ல தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். இந்த பிராண்டட் எதுவும் போக வேண்டாம். இங்கே செக்கில் எண்ணெய் ஆட்டி தரான்னா, அங்கே போய் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை தடவிண்டே வாங்கும். வெறும் தேங்காய் எண்ணெய் போகணும், வேறு எதுவுமே கலக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவைன்னா கலந்துக்கலாம், மூலிகைகள் இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி இந்த மாதிரியான வெட்டிவேர், இந்த மாதிரியான விஷயங்கள் எதாவது கலந்துக்கிறேன்னா கலந்துக்கலாம். வெறும் தேங்காய் எண்ணெயே போதுமானது. தேங்காய் எண்ணெயை தினமும் தடவிண்டே வரணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் பண்ணாமல் நாம் முடியை நிறைக்கிறத நிறுத்தக்கூடாது. அடுத்தது டை போடுறோம். டை போடுறது மகாபாவம், சாஸ்திரத்துக்கு மிக விரோதமானது. இன்றைக்கி நிறைய பேர் டை போட்டுருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம பெரியவாள்னா டைனா என்னன்னே தெரியாது. இன்றைக்கி லௌகீகத்தில் அதிகமாக போனதுனால வாழ்க்கை முழுக்க இளமையாகவே இருக்கணும்ன்ட்டு ஒரு மாயையில் போய் விழுந்துடுறோம். நிச்சயமாக டை பயன்படுத்தக்கூடாது. டை பயன்பாடு கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முதல்ல 4 முடி தான் வெள்ளையாகும்,
இந்த நாலு முடி வெள்ளையாக இருக்கிறத நம்மளால் ஏற்றுக்கிறதுக்கு மனம் கிடையாது, அக்செப்டன்ஸ் கிடையாது. நம்மளோட அக்செப்டன்ஸ் இல்லாமல் சித்த சுத்தி இருக்காது. அப்போ சித்த சுத்தி இல்லாத பொழுது அந்த நாலு முடி வெள்ளையாக இருக்கிறத ஏற்றுக்கிற மனசு இல்லாமல் உடனே போய் டை அடித்து அதை கருப்பாக்க முயற்சி பண்ணுறோம். அடுத்தது என்ன ஆகுதுன்னா, நாலு முடி நாற்பது முடியாக மாறிடுறது, நாற்பது முடி வெள்ளை முடியாக மாறிடுது. அடுத்த கொஞ்ச நாளில் அதையும் பொறுத்துக்க முடியல, உடனே போய் திருப்பி ரெண்டாவது தடவை டை அடிக்கிறோம். டை அடித்த உடனே அடுத்தது இந்த நாற்பது முடி நானூறு முடியை வெள்ளை முடியாக மாற்றிடுது. அப்போ இன்னும் முதுமை அதிகமான மாதிரி ஒரு காய்ச்சி கொடுத்த உடனே பயம் வந்துடுது. அப்புறம் நாலாயிரம் முடி டை அடித்து திருப்பி நாலாயிரம் முடி வெள்ளையாயிடும். அதுக்கப்புறம் தலையில் இருக்கக்கூடிய எல்லா முடியும் டை ஆகிடும். டை அடிக்கிறவா யாரை வேணால் பாருங்கோ, அவளுக்கு அதிகபட்சம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே எல்லா முடியுமே வெள்ளை முடியாயிடும். அவளுக்கு ஒரு முடி கூட கருப்பு முடி இருக்காது. அப்போது இங்கே இயற்கை பிரகிருதி தர்மத்தை புரிஞ்சுண்டு ஏன் நம்ம முடி வெள்ள முடியாயிடுச்சு, ஏன் இளமையிலேயே நம்ம முடி வெள்ள முடியாயிடுச்சுன்னா நம்ம வாழ்வியலில் ஏதோ தவறு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த தவறை சரி பண்ணிட்டால் நம்ம முடி கருப்பாயிடும், கண்டிப்பாக கருப்பாயிடும். ஏன்னா அதிகாரப்பூர்வமான உதாரணம் அதுக்கு. ஏன்னா என்னுடைய முடி நிறைய வெள்ள முடியாகி நிறைய முடி கருப்பு முடியாயிருக்கு. வெள்ள முடியாகவும் கருப்பு முடியாகும் எப்போல்லாம் வாழ்வியல் தவறு நடக்குதோ அப்போ முடி காமிச்சு கொடுத்துரும். வெப்பம் கூடும் பொழுது முடி காமிச்சு கொடுத்துரும். உடனே டை அடிக்காமல் உடனே நம்ம லைஃப் ஸ்டைல கரெக்ட் பண்ணோம். உடனே ராத்திரியில் சீக்கிரம் தூங்குறது, ஃபாஸ்டிங் இருக்கிறது, எக்ஸஸ் ஹீட் இல்லாமல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போய் இயற்கையான வழியில் தீர்வு காணணுமே தவிர டை கண்டிப்பாக வைக்கவே கூடாது, டை அடிக்கவே கூடாது. அதுவும் ஸ்ரீகள்லாம் தலைமுடியில் கையே வைக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி வந்து வருத்தமாக இருக்குது, தப்பாக நினச்சிக்கப்படாது யாரும், எல்லாருடைய நலனுக்காக சொல்கிறேன். நிறைய ஸ்ரீகள் இன்றைக்கி பியூட்டி பார்லரில் போய் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கிறா, ஏர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிக்கிறா, டை அடிச்சிக்கிறா, முடி வெட்டிக்கிறா. இதெல்லாம் ரொம்ப சாஸ்திர விரோதமானது. இது ஆரோக்கிய கேடை கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குடு ஆத்துக்காரருக்கும் ஆரோக்கிய கேடு கொடுக்கும். அந்த மாதிரி ரொம்ப லௌகீகமாக இருக்கிறவா தயவுசெய்து குறைஞ்சபட்சம் இந்த தலைமுடியை தொடவே தொடப்படாது. தலைமுடியை தொடர அதிகாரம் ஸ்ரீகளுக்கு கொடுக்கவே இல்லை சாஸ்திரத்தில், ஒரே ஒரு இடத்துல கொடுத்துருக்கு. எங்கன்னா காசி ராமேஸ்வர யாத்திரா பண்ணும்பொழுது அலகாபாத்தில் திரிவேணி சங்கமத்தில் வேணிதானம்னு ஒன்று பண்ணுவாள். அதாவது அங்கே கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற மூன்று நதி வந்து சங்கமிக்கும். அந்த மாதிரி அந்த திரிவேணி சங்கம கரை ஓரத்தில் ஆத்துக்காரருடைய மடியில் ஆத்துக்காரியை உட்கார வச்சு ஆத்துக்காரர் தலை பின்னுவர். மூன்று இழையாக பிரித்து மூணுத்தை பின்னுவர். எப்படி கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமமாகிறதோ அந்த மாதிரி மூணுத்தையாக பின்னி அடிமுடியை வெட்டி அந்த திரிவேணிக்கு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் திரிவேணி சங்கமத்தில் உண்டு. அதுவுமே ரொம்ப சாஸ்தோத்திரமாக இருக்கிறவா, ரொம்ப வைதீகமாக இருக்கிறவா, ரொம்ப சாஸ்திரத்தை 100% பின்பற்றுவா, அங்கே கூட அதை கூட பண்ண மாட்டான். ஆனால் ஓரளவுக்கு லௌகீகமாக இருக்கக்கூடிய பிராமணா அங்கே வந்து அந்த முடியை வெட்டி அங்கே தானம் பண்ணுவா. அங்கே இருக்கக்கூடிய புருஷா வந்து பவனம் பண்ணிப்பா, ஷேவ் பண்ணிட்டு பொண்டாட்டியினுடைய ஆத்துக்காரியினுடைய ஆரோக்கியத்துக்காக ஆத்துக்காரர் பவனம் பண்ணிக்கிறதும், ஆத்துக்காரருடைய சிரேஸுக்காக ஆத்துக்காரி அடிமுடியை வெட்டி திரிவேணியில் தானம் கொடுக்கறதுங்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. அங்கே அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது, அதுவுமே நிறைய பேர் அதுக்குமே ஒத்துக்க மாட்டார். அதை தவிர வேறு எந்த இடத்துலும் முடிய தோற்ற அதிகாரம், அந்த முடியில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர அதிகாரம் வந்து ஸ்ரீகளுக்கு வழங்கப்படலை. புருஷாளுக்கே நிறைய நியமங்கள் இருக்குது, ஸ்ரீகளுக்கு அதில் இதுவே கிடையாது. அதனால் தயவுசெய்து யாரும் இந்த டை அடிச்சிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் தயவுசெய்து நிறுத்திடுங்கோ. இப்போ தற்சமயத்துக்கு முடி வெள்ளையாக இருக்குது, சில பேருக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பா எனக்கு கல்யாணம்னு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெள்ளை முடி வச்சுக்கிறதுக்கு கருப்பு டை அடிச்சுக்கிறேன்னுவா. அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என் பசங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் டை வச்சுக்கிறேன்னு வா. அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும், பேரனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் டை அடிச்சுக்கிறது. இந்த டைங்கிறது விடவே விடாது. இந்த டை வந்து முழுக்க முழுக்க கெமிக்கல். இந்த டை வந்து உடம்புல மூளையில் இறங்கி இன்றைக்கி வந்து மூளைக்காய்ச்சல் மாதிரியான நோய்கள், ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கு ஒரு காரணம் வந்து டைன்னு சொல்லப்படுது. அதனால் டை மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வெள்ள முடி ஆகிடுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்டன்ஸ் வளர்ந்துருத்துன்னா மாறிடும். இப்போ நமக்கு நாலு முடி வெள்ள முடி வருதுன்னா நம்மளோட அக்செப்டன்ஸ் குவாலிட்டியை வளர்க்குறதுக்காக கூட வரலாம். எனக்கு வயசாகிடுத்து, சில பேர் வயசானவாளுக்கு நினச்ச முடி வரும், ஆனால் அந்த வயசானவா அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது, அது சித்த சுத்தி கிடைக்காது. அப்போ அக்செப்டன்ஸ் குவாலிட்டியை வளர்த்துனேன்னா பிரபலம் எனக்கு வயசாகிடுத்து எனக்கு முதுமை வந்துடுது அதனால எனக்கு நாலு நல்ல முடி வருது அப்படின்னு ஏற்றுண்டேன்னா அது மறைஞ்சிடும். ஆனால் அதை மறைச்சி அதுக்கு குறுக்கு வழியில் போய் டை அடிச்சுக்கும் பொழுது இருக்கிற எல்லா முடியும் வெள்ள முடியாக்கி விட்டுரும். அதனால் கண்டிப்பாக டை அடிக்கப்படாது. சில
புருஷால்லாம் சில பேர் வந்து மீசை வச்சுக்கிறா. மீசை வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து சாஸ்திரத்தில் இடமே கிடையாது. அந்த காலத்தில் சொல்வா, மீசை வச்சுட்டா காயத்ரி ஜபம் பண்ணும்போது அந்த காயத்ரியை சாப்பிட்ற அதிகாரம் வந்து மீசைக்கு இருக்குன்னு சொல்கிறா. அது எந்த அளவுக்கு அதில் உண்மைன்னு தெரியல, கொஞ்சம் லௌகீகமாக சொல்வாது. ஒருவேளை அதை வந்து மீசை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அப்படி சொல்லப்பட்டதா, சாஸ்திரங்களில் உண்மையிலே சொன்னதான்னு தெரியல. சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது மீசை வச்சுட்டா அது வந்து காயத்ரியை பண்ணும்பொழுது காயத்ரியை சாப்பிட்றோம்னு சொல்லுவாள். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், முதல்ல மீசை வைக்கிறோம். அதுவே அனாச்சாரமான விஷயம். மீசை வச்சுட்டு மீசையில் நாலு வெள்ளை முடி வந்துருத்துன்னா மீசையிலையும் டை அடிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் மீசையில் டை அடிக்கிறவால நான் பார்த்துருக்கேன். நீங்கள் நல்லா பாருங்கோ, அது ஒரு ரசாயனம், அது ஒரு விஷத்தன்மையான ஒரு கெமிக்கல். அதை மீசையில் அடிச்சிட்டேன்னா அது மூக்கு துவாரத்துக்கு கீழே இருக்குது. நீங்கள் சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு காற்றோடையும் அந்த கெமிக்கல் மூச்சுக்குள்ளார போய் லங்ஸில் போய் உட்காரும். இன்றைக்கி லங்ஸில் கேன்சர் வருதுன்னு பல பேர் சொல்கிற எல்லாருக்குமே, பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த மூக்கு மீசைக்கு மூக்கு கீழே இருக்கக்கூடிய மீசையில் டை அடிக்கிறவாளுக்கு. அப்போ இந்த மாதிரி டை அடிக்கக்கூடிய பழக்கத்தை தயவு செய்து நம்ம நிறுத்திடணும். கண்டிப்பாக டை அடிக்கக்கூடாது. ஒரு பிரகிருதி தர்மத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக டை அடிக்கக்கூடாது. வெள்ளை முடி வந்தால் வந்துட்டு போகிறது, அதை பற்றி பரவாயில்ல. அதில் என்ன இருக்குது, அந்த வெள்ளையை அனுபவிப்போம், அந்த முதுமையை ரசிப்போம். எல்லாத்தையும் ரசிக்கணும்ல, இளமையாகவே வாழ்ந்துட்டு போக முடியாதுல்ல. நாம் வந்து ஆத்மசுத்தியை நோக்கி, சரீர சுத்தியை நோக்கி, சித்த சுத்தியை நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்கோம். அதனால் வெளி சரீர தோற்றத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கி தொடங்கினதுன்னு வந்து எப்படின்னா லௌகீகத்தில் கலந்ததுனால தான். லௌகீகத்தில் கலந்த உடனே நம்ம மத்வாளோடு கலந்து போய் மத்வா பண்ணுற பழக்கங்கள்லாம் நமக்கு வந்து இப்படி வந்துடுது. அப்படி டை அடிக்கக்கூடிய பழக்கங்கள் நிச்சயமாக கூடாது. அது நிச்சயமாக நமக்கு பல்வேறு வகையான நோய்கள் கொடுக்கும். குறிப்பாக கேன்சர் மாதிரியான நோய்களை கொடுக்கறதுக்கு டை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து எல்லாருக்கும் ஒரு விஜாபனம் என்னென்னா, நீங்கள் டை அடிக்கிற பழக்கமாக இருந்தால் தயவுசெய்து நிறுத்திருங்கோ. வெள்ள முடியாக இருந்தால் கூட தப்பு கிடையாது, ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போவோம். முதுமை வெள்ள முடி அசிங்கமான நமக்கு தோற்றத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோங்கிறது தான் நம்மளுடைய இதுவாக இருக்குது. அதுவும் புருஷாலெலாம் தயவுசெய்து மீசை வைக்காதீங்கோ, மீசை எடுத்துருங்கோ. மீசை வச்சுக்கிறதே ஒரு அபத்தமான விஷயம். அப்படி மீசையை வச்சுட்டு அதில் நாலு வெள்ள முடி வந்தோடனே அதை டை அடித்து தயவு செய்து இது பண்ணாதே. ரொம்ப ஒரு நியமமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்குது. அப்போ தான் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். நமக்கு வபணம் பண்ணுறதுக்கே சாஸ்திரங்களில் பல விதி சொல்லப்பட்டிருக்கு. எல்லா நாளும் வபணம் பண்ணிட முடியாது. வபணம் பண்ணுறதுக்கு சில சாஸ்திரங்களில் விதி சொல்லியிருக்கு. உதாரணமாக நம்மளுடைய இது வந்து புருஷாளுக்கான விஷயம். ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு வபணம் பண்ணக்கூடாது. நமக்கு எந்த நாள் ஜென்ம நட்சத்திரமோ அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு வபணம் பண்ணக்கூடாது. அதே போல் கிழமைகளில் பார்த்தேன்னா செவ்வாய் வெள்ளி சனி இந்த மூன்று நாள்லையும் வபணம் பண்ணக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது. ஞாயிற் திங்கள் புதன் வியாழன் அப்படிங்கிற இந்த நாலு நாளில் பண்ணலாம். செவ்வாய் வெள்ளி சனியில் வபணம் பண்ணக்கூடாது. திதிகளில் ஏறக்குறைய 10 திதி பவனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. 6 திதிக்கு தான் பவனம் பண்ணக்கூடிய அதிகாரமே கொடுக்கப்பட்டிருக்கு. பிரதமையில் நிச்சயமாக பவனம் பண்ணக்கூடாது. பிரதமையில் பவனம் பண்ணோம்னா தனம் தானியம் நாசமாகும். சதுர்த்தியில் பவனம் பண்ணுறது மாதாவுக்கு ஆகாது. சஷ்டியில் பவனம் பண்ணுறது சகோதரருக்கு ஆகாது. அஷ்டமியில் பவனம் பண்ணுறது குடும்பத்துக்கே ஆகாது. நவமியில் பவனம் பண்ணுறது தானிய நாசமாகும். ஏகாதசி துவாதசியில் பவனம் பண்ணுறது பிதாவுக்கு ஆகாது. சதுர்த்தியில் பவனம் பண்ணுறது சகோதரிக்கு ஆகாது. அம்மாவாசை மற்றும் பௌர்ணமியில் பவனம் பண்ணுறது மாதா பிதா ரெண்டு பேருக்குமே ஆகாது. அப்போ பவனம் பண்ணுறதுக்கான திதி எதுன்னு சாஸ்திரம் சொல்கிறதுன்னா, த்விதியை த்ரிதியை பஞ்சமி சப்தமி தசமி த்ரியோதசி அப்படிங்கிற இந்த திதிகள் தான் பவனம் பண்ணுறதுக்கான திதின்னு சொல்கிறது. மாதங்கள்லேயுமே பவனம் பண்ணுறதுல சில நியமங்கள் இருக்குது. சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை இந்த 6 மாதங்களில், 6 மாதத்தில் எப்போ வேணாலும் இந்த மேற்கொண்டு திதி வாரத்தை பார்த்து வபணம் பண்ணிக்கலாம். புரட்டாசி மாதம் முழுக்கவே வபணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஆனி மாதம் ஆடி மாதம் இந்த 2 மாதமும் முதல் 15 நாள் வபணம் பண்ணிக்கலாம், பின்னாடி இருக்கிற 15 நாள் பண்ணக்கூடாது. ஆனி மாதமும் ஆடி மாதமும் மார்கழி மாசி பங்குனி இந்த 3 மாதங்களில் முதல் 15 நாள் பண்ணக்கூடாது, பின்னாடி இருக்கிற 15 நாள் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது ஆணி ஆடியில் முதல் 15 பண்ணிக்கலாம், பின்னாடி 15 பண்ணக்கூடாது. மார்கழி மாசி பங்குனியில் முதல் 15 நாள் பண்ணக்கூடாது, பின்னாடி 15 நாள் பண்ணிக்கலாம். அப்போது இப்படி ஓவரால் பார்த்தாலே வருஷத்தில் ஒரு 100 நாள் பவனம் பண்ணுறதுக்கான நாள் இருக்கிறதே அபூர்வமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், லௌகீகமாக போனதுனால தினமும் பவனம் பண்ணுறோம். இன்றைக்கி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு மெயின் காரணமே
இந்த பிரகிருதி தர்மத்தோட இந்த பிரகிருதிக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ இந்த பிரகிருதி என்னைக்கு நமக்கு அனுகூலமாக இருக்கோ அந்த நாளில் நமக்கு வவனம் பண்ணிக்கணும்னு நம்ம பிரிவாலாம் நமக்கு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கா. அப்படி சாஸ்திரத்தை மீறி வவனம் பண்ணும்பொழுது தான் சீக்கிரமாக நிறைக்கிறது, சீக்கிரமாக முடி கொட்டுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்குது. தலைக்கு ஹேர் கட் பண்ணுறதும் சரி, ஷேவ் பண்ணிக்கிறதும் சரி, முழு உடம்புல வவனம் பண்ணிக்கிறதும் சரி, எல்லாமே நாள் நட்சத்திரங்கள் பார்த்து பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய லௌகீக வாழ்க்கையில் இதெல்லாம் சொன்னோம்னா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவா. அதனால் உங்களால் மாதங்களில் பின்பற்ற முடியலனாலும் குறைந்தபட்சம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணிக்காமையாவது இருங்க, செவ்வாய் வெள்ளி சனியில் பண்ணிக்காமையாவது இருங்க, திதிகளையாவது பின்பற்றுங்க. இந்த மூணு விஷயத்தையாவது குறைஞ்சபட்சம் பின்பற்றுங்க. மாதங்களில் இப்போ பண்ண முடியலனாலும் எதிர்காலத்திலேயாவது மாதத்தில் இந்த மாதிரி மாதங்களில் நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வழிகாட்டுதலை பின்பற்றி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அதே போல் வவனம் பண்ணுறது காலம்பரை 8 மணிக்கு மேலே தான் பண்ணணும். 8 மணிக்குள்ளே பண்ணுறது அவ்வளோ உசித்தமானதில்லை. கண்டிப்பாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி வவனம் பண்ணக்கூடாது. சூரியன் உதயமாகி 8 மணிக்கு மேலே வவனம் பண்ணுறது நல்லாயிருக்கும், நல்ல விஷயமாக இருக்கும். அதே போல் மனைவி கர்ப்பமான 3வது மாதத்திலேருந்தே கர்ப்பம் வவனம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. கரு தெரிஞ்செடுத்துன்னு தெரிஞ்செடுத்தினாலே வவனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்னா சீமந்தத்துலேருந்தாவது வவனம் பண்ணாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது கூட கிடையாது, பல பேர் வந்து அதையும் பின்பற்றுறதில்லை. இதெல்லாம் வந்து குடும்பத்தினுடைய சேமத்துக்கு, பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய சேமத்துக்கு, ஒரு அப்பாவாக குழந்தையுடைய சேமத்துக்காகவும் பிரசவம் நல்லபடியாக நடக்கணுங்கிற அந்த நேமத்துக்காகவும் நம்ம பிரிவாலெலாம் அதை வழிகாட்டிருக்கா. அதனால் இதெல்லாம் எவ்வளோ பின்பற்ற முடியுமோ பின்பற்றுங்க. அதே போல் குழந்தை பிறந்து 10வது நாள் புண்ணியாஜனம் பண்ணி தான் அந்த தகப்பனார் பவனம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே போல் தாயார் அல்லது தகப்பனார் இறந்து விட்டால் 10வது நாள் வவனம் பண்ணிண்டா அதோடு அந்த 1 வருஷத்துக்கு வவனமே பண்ணிக்கக்கூடாது. தாயார் தகப்பனார் இறந்துட்டா அதை வந்து பித்ரு வேள்வின்னு சொல்லுவாள். அந்த 1 வருஷம் பித்ரு வேள்வி. அந்த தாயார் தகப்பனாருக்காக அவளை நம்மளுடைய ஜென்மாவில் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பிறப்புக்காக அந்த 1 வருடம் முழுக்க அவளுக்காக சவரம் பண்ணிக்காமல், முடிவெட்டிக்காமல், எதுவுமே பண்ணிக்காமல் அவளுக்காக அந்த வேள்வியை பண்ணிட்டுருக்கணும்னு சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது. அது வருஷாப்திகம் முடிஞ்சு சுபசீகரணம் முடிஞ்சு தான் நாள் பார்த்து வவனம் பண்ணிக்கணுன்றது சாஸ்திரங்கள் சொல்கிறது. இப்படி நமக்கு பல வழிமுறைகளை வவனம் பண்ணுற விஷயத்தில் சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆனால் சில நேரங்களில் இந்த நாள் கிழமை பார்க்காம பண்ணிக்கிறதுக்கான ஒரு நிர்பந்தம் ஏற்படும். உதாரணமாக இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி காசி ராமேஸ்வரர் யாத்திரா பண்ணும்பொழுது எங்கள் திரிவேணி சங்கமத்தில் வவனம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கிறதுனால அங்கே வந்து நாள் கிழமை பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அதுக்கு சாஸ்திரம் விதிவிலக்கு கொடுக்கறது. அதே மாதிரி தாயார் தகப்பனார் இறக்கும் பொழுது அன்னைக்கு தகனம் முடித்த பிறகு ஒரு வவனம் பண்ணிக்கணும், அதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்கணுங்கிறது இல்லை. அதே போல் பங்காளிகள் தவறிட்டா 10வது நாள் அன்னைக்கு வவனம் பண்ணிக்கணும், அதுக்கும் சாஸ்திரங்கள் அதுக்கெல்லாம் விதிவிலக்கு கொடுக்கறது. மிச்ச சாதாரணமாக நம்ம பண்ணிக்கக்கூடிய வவனங்களுக்கு இந்த சாஸ்திர விதிகளை நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கு. இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய லௌகீக வாழ்க்கையில் இதெல்லாம் 100% பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயமாக இருக்குது. அதனால் குறைஞ்சபட்சம் 4 திதியையும் பின்பற்றி ஜென்ம நட்சத்திரம் இல்லாத நாளில் வவனம் பண்ணிட்டேன்னா அந்த தலைமுடியினால் தொந்தரவுகள் இல்லாமல் தலைமுடி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஸ்பரிசத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய தோல் வந்து நல்ல ஒரு நல்ல நிலையில் இருக்கும். இன்றைக்கி தோலில் பல பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கும் வவனத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்மளுடைய தோலையும் முடியையும் பராமரிக்கிறது. ஏன்னா தோல், முடி, நகம் இது 3த்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எவ்வளவு நியமமாக நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயம் நடக்கும். நாளைக்கு வேறு ஒரு பாலத்தோடு சந்திக்கலாம். மகாபிரிவா சரணம்.